ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சிற்றரசு. போன வீடியோல பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஃபுல் விஜிட்னா என்ன, ஸ்டேட்லெஸ் விஜிட்னா என்ன, இதெல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நம்ம ஐடி கார்டு ஆப் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆப் லைஃப் சைக்கிள்னா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஐடி கார்டு ஆப் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆப் லைஃப் சைக்கிள் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் இன்னொரு ஸ்கிரீன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். தனியாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். இந்த ஸ்கிரீன் நேம் வந்து நான் டமி ஸ்கிரீன்னே வச்சுக்கிறேன். இந்த ஸ்கிரீன் நான் கிரியேட் பண்றது காரணமே ஆப் லைஃப் சைக்கிள் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான். அதே மாதிரி நீங்க மொபைல் யூஸ் பண்ற ஆப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் இருக்காது, மல்டிபிள் ஸ்கிரீன்ஸ் இருக்கும். நேவிகேட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு ஸ்கிரீன்ல இருந்து இன்னொரு ஸ்கிரீன், ப்ரொஃபைல் ஸ்கிரீனுக்கு போகலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து நேவிகேட் எப்படி பண்றது ஒரு ஸ்கிரீன்ல இருந்து இன்னொரு ஸ்கிரீனுக்குன்ற பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் டம்மி ஸ்கிரீன் டாட்ன்ற ஃபைல வந்து ஒரு ஸ்டேட்ஃபுல் விஜிட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டேட்ஃபுல் விஜிட்க்கு நேம் வந்து நான் டம்மி ஸ்கிரீனே கொடுக்குறேன். இந்த டம்மி ஸ்கிரீன்ன்றது பாத்தீங்கன்னா கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேம் நீங்க என்ன வேணா கொடுக்கலாம், உங்க பேர் கூட கொடுக்கலாம். நான் வந்து இங்க ஒரு சும்மா டம்மியா ஒரு ஸ்கிரீன் நான் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அதனால நான் பேர் சும்மா டம்மி ஸ்கிரீன் கொடுத்துக்கிறேன். இப்ப எரர் காட்டுது, அதுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணணும். இப்ப நான் வந்து ஸ்கேஃபோல்டு எப்பயும் போல ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸ்கேஃபோல்டுக்குள்ள ஆப் பார், நார்மல் ஆப் பார் தான், நான் டைட்டில் கூட எதுவும் கொடுக்கல. இப்ப இந்த ப்ரொஃபைல் ஸ்கிரீன் இருக்கு. இந்த ப்ரொஃபைல் ஸ்கிரீன்ல இருந்து நான் வந்து இப்ப இந்த டம்மி ஸ்கிரீனுக்கு நேவிகேட் பண்ண நினைக்கிறேன். இப்ப இந்த இமேஜ் எனக்கு கிளிக் பண்ணக்குள்ளே எனக்கு அந்த டம்மி ஸ்கிரீன் வந்து ஓப்பன் ஆகும். இமேஜ் கிளிக் பண்றதுக்கு நமக்கு ஆன் பிரஸ் ஃபங்க்ஷனாலிட்டி எதுவுமே இல்ல. பட்டன்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஆன் பிரஸ் சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கோட் ரன் பண்ண முடிஞ்சு. இப்ப பாத்தீங்கன்னா இதுல இல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட் டிடெக்டர்னு சொல்லி ஒரு விஜெட் இருக்கு. அந்த கெஸ்ட் டிடெக்டர் விஜெட்ல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நான் கண்ட்ரோல் கிளிக் காட்டுறேன். இங்க இருக்க கெஸ்டர்ஸ் எல்லாம் உங்களால் டிடெக்ட் பண்ண முடியும். ஆன் டேப், ஆன் டபுள் டேப், இந்த மாதிரி நிறைய கெஸ்டர்ஸ் வந்து இங்க கொடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம யூஸ் பண்ண போறது வெறும் ஆன் டேப் மட்டும்தான். ஆன் டேப் ப்ராப்பர்ட்டிக்கு பாத்தீங்கன்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன் ப்ராஸ் பண்ணணும். இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் என்ன, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணிட்டு வாங்க புரியலனா. இப்ப பாத்தீங்கன்னா நான் பிரிண்ட் பண்றேன் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்றதுக்காக. காட் கிளிக்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிருக்கேன். ரன் பண்ணிட்டு அவுட் புட் பார்க்கலாம். இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ண எனக்கு வந்து காட் கிளிக்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்கிரீன் டெர்மினல்ல பிரிண்ட் ஆகுது. அது பாத்தீங்கன்னா இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. இப்ப இங்க நேவிகேஷனுக்கான கோட் எழுதணும். இப்ப இதுதான் பாத்தீங்கன்னா நேவிகேட் பண்றதுக்கான கோட். நேவிகேட்டர் டாட் புஷ் கான்டெக்ஸ்ட் வந்து நீங்க பாஸ் பண்ணணும். கான்டெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி நான் அடுத்து சொல்றேன். மெட்டீரியல் பேஜ் ரவுட்னு பாஸ் பண்ணி அதுல பில்டு மெசேஜ்க்குள்ள எந்த ஸ்கிரீனுக்கு நீங்க போகணும் அப்படின்றத கிளாஸ் நேம் நீங்க கொடுக்கணும். இப்ப டம்மி ஸ்கிரீன் நான் கொடுத்திருக்கேன். அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண நியூ ஸ்கிரீனோட நேம். இந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா பில்ட் கான்டெக்ஸ்ட் பில்டுன்ற மெத்தட்லயும் பாஸ் பண்ணிருக்கோம். நேவிகேட்டருக்கும் பாத்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் பாஸ் பண்ணிருக்கோம். இதே மாதிரி நீங்க ஸ்கிரீன்ல ஒரு அலர்ட் டிஸ்பிளே பண்றீங்கன்னா நீங்க அங்கேயும் பாத்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் பாஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த கான்டெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா நம்ம விஜெட் த்ரீல கரண்டா எந்த இடத்துல இருக்கும்ன்றத ட்ராக் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இந்த கான்டெக்ஸ்ட் லெட்டரோட ஸ்ட்ரக்சர் விஜெட் த்ரீ ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம என்ன ஸ்கிரீன்ல இருக்கோம், என்ன விஜெட் வந்து இப்ப ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, அந்த மாதிரி விஷயத்த ட்ராக் பண்றதுக்காக கான்டெக்ஸ்ட் வந்து யூஸ் ஆகுது. இப்ப நான் ரன் பண்றேன். இப்ப இமேஜ் நான் கிளிக் பண்றேன் பாருங்க, எனக்கு நியூ ஸ்கிரீன் ஓபன் ஆயிடுச்சு. இப்ப நான் புஷ் பண்ணிருக்கிறதுனால ஆப் பார்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு பேக் பட்டன் வந்துடும். இப்ப இந்த பேக் பட்டன் பிரஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு முன்னாடி இருக்க ஸ்கிரீன் வந்துடும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்கிரீனுக்கு நேவிகேட் பண்றதுக்கான கோட். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் ஸ்கிரீன்லயே நம்ம ஆப் பார் ஆட் பண்ணோம், அப்போ வந்து பேக் பட்டன் வந்து காட்டல. ஏன்னா அதுதான் ஸ்டார்டிங் ஸ்கிரீன். இப்ப இந்த டம்மி ஸ்கிரீன் கோட்ல வந்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டேட் விஜெட் இருக்கு. ஆப் லைஃப் சைக்கிள் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லி இருந்தால ஆப் லைஃப் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா இனிட் ஸ்டேட். இந்த பில்ட் மெத்தடுக்கு மேல நீங்க இதை டைப் பண்ணணும். இனிட்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சஜஷன்ல வரும். அதை நீங்க அப்படியே என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவர்ரைட் மெத்தட் வரும், ஒரு இனிட் ஸ்டேட் மெத்தட் வரும். இந்த மெத்தட்ல நீங்க பண்ற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப கால் ஆகுனா இந்த டம்மி ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலைஸ் ஆகக்குள்ள இந்த மெத்தட் கால் ஆகும். இப்ப உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக நான் ஒரு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். நான் இனிட்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். இப்ப சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்ப நான் பிரஸ் பண்ணக்குள்ள பாருங்க இந்த ஸ்கிரீன் வந்து டிஸ்பிளே ஆகும் போது இங்க இனிட்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கும். நீங்க வந்து இந்த ஸ்கிரீனை ஓபன் பண்ணக்குள்ள ஏதாச்சும் ஒரு மெத்தடு இல்ல ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ வந்து இந்த இனிட் ஸ்டேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா நீங்க போக போக ஏபி கால்லாம் பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஓபன் பண்ணக்குள்ள ஒரு கால் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இப்ப ஸ்கிரீனை நான் க்ளோஸ் பண்ணக்குள்ள நான் ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து ரன் பண்ணு நினைக்கிறேன்னா அப்ப பாத்தீங்கன்னா டிஸ்போஸ் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அதே மாதிரிதான் என்டர் கொடுத்துட்டு டிஎஸ் டைப் பண்ணீங்கனாலே சஜஷன்ல வரும். என்டர் பண்ணீங்கன்னா மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். சிண்டெக்ஸ் இந்த மெத்தட் எப்போ கால் ஆகும்னா ஸ்கிரீனை நீங்க க்ளோஸ் பண்ணக்குள்ள கால் ஆகும். பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்ப பாருங்க இந்த ஸ்கிரீனுக்குள்ள போறேன், எனக்கு இன்னிட்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்ப நான் ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ண போறேன், டிஸ்போஸ் சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இது இல்லாம இன்னொரு மெத்தட் இருக்கு, டிட் சேஞ்ச் டிபெண்டன்சிஸ் சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு.
நீங்க டிட்னு டைப் பண்ணீங்கன்னா சஜஷன்ல வரும், அப்படின்னு நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். இந்த மெத்தட் எப்போ கால் ஆகணும், இனிட் மெசேஜ் ரன் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமே டிட் சேஞ்ச் டிபெண்டன்சிஸ் மெத்தட் கால் ஆகும். இப்போ நீங்க பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் இன்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும், அதுக்கடுத்து இந்த மெத்தட்குள்ள இருக்கிறது பிரிண்ட் ஆகும், அப்புறம் ஆப் நீங்க க்ளோஸ் பண்ணக்குள்ள டிஸ்போஸ் மெத்தட் கால் ஆகும். ஆப் லைஃப் சைக்கிள்ன்றது பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். இந்த ஆப் லைஃப் சைக்கிள் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த டம்மி ஸ்கிரீன் வந்து நான் கிரியேட் பண்ணேன், இப்ப ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஐடி கார்டு ஆப் வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்ப வந்து எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரே கலர் வந்து எனக்கு பிடிக்கல, நான் வந்து கிரேக்கு பதில லைட் ப்ளூ ஆக்சன்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இமேஜ்க்கு கீழே ஒரு போன் நம்பரும் இமெயில் ஐடியும் ஷோ பண்ணு நினைக்கிறேன். நம்ம வந்து இவ்வளவு நாள் பார்த்தது வந்து ஒரு விஜய்க்கு ஒரு சைல்டு இருக்கும், அதுக்கு இன்னொரு சைல்டு வரும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா த்ரீ ஸ்ட்ரக்சர்ல நம்ம பாத்துட்டு இருந்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த சர்க்குலர் அவதாருக்கு வந்து நான் சைல்டு கொடுத்தேன்னா ஒரு டெக்ஸ்ட் சைல்டு நான் கொடுக்குறேன்னா எனக்கு இந்த ஹெலோன்றது எங்க டிஸ்பிளே ஆகும்னா இந்த சர்க்குலர் அவதாருக்கு உள்ளதான் டிஸ்பிளே ஆகும். இங்க பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் இங்க தெரியும் உங்களுக்கு, பின்னாடி இமேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல, கலர் சேஞ்ச் பண்றா உங்களுக்கு தெரியும். இப்ப டெக்ஸ்டோட கலர் வந்து சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஸ்டைலுக்கு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்டைல்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணணும். உங்களுக்கு டெக்ஸ்ட் ஸ்டைல்ன்ற கிளாஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளா இருக்கும், கலர் சேஞ்ச் பண்றதுல இருந்து ஃபாண்ட் கலர், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் வித் அப்படின்னு சொல்லி எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவைலபிளா இருக்கும். இப்ப எனக்கு கலர் தான் சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன், நான் கலர்னு சொல்லி கொடுக்குறேன், கலர்ஸ் டாட் ஹேண்ட் கொடுக்குறேன். இது உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து எங்க டிஸ்பிளே ஆகுதுன்னு காட்டுறதுக்காக தான் இது. இப்ப உங்களுக்கு ஹலோ கொஞ்சம் நல்லா தெரியும் நினைக்கிறேன், இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இமேஜுக்கு கீழே டிஸ்பிளே ஆகணும், அதுக்கு என்ன பண்ணலாம்னா காலம்னு சொல்லிட்டு ஒரு விஜெட் இருக்கு. இப்ப அந்த சைடுல நான் ரிமூவ் பண்ணிடுறேன், கெஸ்ட் டிடெக்டர் எனக்கு தேவையில்லை, அதனால நான் கெஸ்ட் டிடெக்டரையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் திஸ் விஜெட்னு கொடுத்தீங்கன்னா அந்த விஜெட் மட்டும் ரிமூவ் ஆயிடும். சர்க்கர் அவதாரனை கட் பண்ணிட்டு சென்டர் விஜெட் எனக்கு வேண்டாம், காலம்னு சொல்லி டைப் பண்றேன். இந்த காலம்ன்ற விஜெட்க்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நம்ம யூஸ் பண்ண விஜெட் எல்லாமே சைல்டு மட்டும் தான் இருந்துச்சு, ஆனா இந்த காலம்ன்ற விஜெட்க்கு வந்து நம்ம சில்ட்ரன்ற ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த சில்ட்ரன்ற ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம அரே ஆஃப் விஜெட்ஸ் பாஸ் பண்ணலாம். நீங்க என்னென்ன விஜெட்ஸ் இதுக்குள்ள கொடுக்குறீங்களோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னா கீழே ஒரு விஜெட் கீழே டிஸ்பிளே ஆகிட்டே வரும். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சர்க்குலர் கோட பேஸ்ட் பண்றேன், சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன், எனக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ் டிஸ்பிளே ஆகுது. இமேஜ் வந்து சென்டர்ல இருந்து நான் சென்டர் கோட ரிமூவ் பண்ணிட்டு அதனால இமேஜ் வந்து மேலே போயிடுச்சு. அடுத்தது கீழே வந்து நான் இன்னொரு டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ண நினைக்கிறேன், டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீக்லெட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இமேஜ் கீழே நேம் காட்டுது. டெக்ஸ்ட் சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணிருக்கேன், கலர் வந்து ஒயிட்னு கொடுத்துருக்கேன். ஃபாண்ட் வெயிட் இது என்னன்னா முன்ன பாக்கிறதோட இப்ப வந்து ஃபாண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போல்டா தெரியுது இல்ல, அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஃபாண்ட் வெயிட் டாட் போல்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுவே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்னா தெரியணும்னா நீங்க டாட் கொடுத்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு நீங்க பாத்துக்கலாம், உங்களுக்கு தேவையான சைஸ் நீங்க கொடுத்துக்கலாம். இப்ப 600 வித் இருந்தா போதுமா, பிளஸ் 500 இருந்தா போதுமான்னு நீங்க உங்க விருப்பப்படி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் 500 செலக்ட் பண்ணி சேவ் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா வித் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஃபாண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா டெக்ஸ்டோட சைஸ் கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு இந்த இமேஜும் அந்த டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சென்டர்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். முன்ன வந்து நம்ம சென்டர்ன்ற விஜெட் யூஸ் பண்ணோம், ஹரிசோன்ட்லாம் பாத்தீங்கன்னா சென்டர் பண்ணிடுச்சு, வெர்டிக்கல்ல சென்டர் பண்ண முடியல. ஏன்னா அந்த காலம்ன்றது பாத்தீங்கன்னா ஃபுல் ஹைட் எடுத்துக்கும், ஸ்கிரீன்ல வந்து ஃபுல் ஹைட்டும் எடுத்துக்கும், அதுக்குள்ள இருக்க சைல்டு எல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னா டிஸ்பிளே பண்ணிட்டே இருக்கும். இப்ப உங்களுக்கு இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட் சென்டருக்கு கொண்டு போகணும்னா காலம்குள்ள நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணணும், மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட். அந்த மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா வெர்டிகல்ல சென்டர் ஆயிடுச்சு. மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் மாதிரி கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டும் இருக்கு. கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹரிசன்டலா சென்டர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். சென்டர்னு மட்டும் இல்ல, இதுல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மீடியம்ல பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்டேஷன் கிளியரா கொடுத்துருப்பாங்க. மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட், கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு எல்லா எக்ஸாம்பிளும் இதுல இருக்கும். இதுல இருக்க மெத்தட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க. ரோ அண்ட் காலம்க்கு மட்டும் ஒரு தனி வீடியோ அப்லோட் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு காலம் பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். காலம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெர்டிகலா ஒரு ஒரு விஜெட்டையும் அலைன் பண்ணும். இதே மாதிரி ரோன்னு சொல்லிட்டு ஒரு விஜெட் இருக்கு. ரோக்குள்ளயும் பாத்தீங்கன்னா நீங்க சில்ட்ரன் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதுக்குள்ளே நீங்க விஜெட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா நீங்க ஆட் பண்ணுவீங்க. அது எப்படி ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணனா ஹரிசாண்டல டிஸ்பிளே பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒரு விஜிட் டிஸ்பிளே பண்ணும், அதுக்கு அடுத்து நீங்க என்னென்ன கொடுக்குறீங்களோ அதெல்லாம் ஹரிசாண்டல் டிஸ்பிளே பண்ணும். இதுல இருக்க எல்லா எக்ஸாம்பிளும் ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து ரோ அண்ட் காலம்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ இமேஜ்க்கும் டெக்ஸ்ட்டுக்கும் நடுவில்
விஜெட்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம்னா சைஸ்டு பாக்ஸ் சொல்லிட்டு இருக்கு ஒரு விஜெட். சைஸ்டு பாக்ஸ்ன்ற விஜெட்டுக்குள்ள நீங்க ஹைட்ன்ற ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கலாம். ஹைட் வந்து ஒரு 10 நான் கொடுத்துக்கிறேன் சைஸ்டு பாக்ஸ்க்கு. இப்ப பாத்தீங்கன்னா 10 சைஸுக்கு வந்து எனக்கு ஸ்பேஸ் வந்திருக்கு. இதுவே நீங்க ரோ யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ரோ வந்து ஹரிசாண்டல் டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல, ரோ வந்து இந்த மாதிரி ஹரிசாண்டல் டிஸ்பிளே பண்ணணும். இப்ப இங்க உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்க சைஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணி வித்து வந்து கொடுக்கணும். ஹைட்டுக்கு பதில வித் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இது கீழே வந்து இப்ப கான்டாக்ட் நம்பரும் இமெயில் ஐடியும் நம்ம ஷோ பண்ற மாதிரி பண்ண போறோம். எனக்கு இன்னொரு ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறேன் கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்றதுக்கு, இன்னொரு ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 கொடுத்துக்கிறேன் ஹைட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் யூஸ் பண்ண போறேன். கண்டெய்னர் என்ன பண்ணுன்னா வெப் டெவலப்மெண்ட்ல நீங்க டிவ் டேக் யூஸ் பண்ணிருப்பீங்க. டிவ் டேக் எப்படி ஒர்க் ஆகுதோ அப்படிதான் கண்டெய்னரும் ஒர்க் ஆகுது. டிவ் டேக் பத்தி தெரியலனா பிரச்சனை இல்ல, கண்டெய்னர் என்னன்னு நான் சொல்றேன். கண்டெய்னர் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒர்க் ஆகும். இப்ப கண்டெய்னர் நான் கொடுக்குறேன், கண்டெய்னருக்குள்ள நான் சைல்டு கொடுக்குறேன். சைல்டு வந்து நான் டெக்ஸ்ட்ன்னு சொல்லி கொடுக்குறேன், டெக்ஸ்ட் விஜெட் யூஸ் பண்றேன். இதுக்குள்ள போன் நம்பர் டிஸ்பிளே பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கண்டெய்னர் யூஸ் பண்ணிருக்கோம், ஸ்கிரீன்லாம் எதுவும் பெருசா தெரியல. நம்ம என்ன பண்ணலாம் கண்டெய்னர் யூஸ் பண்ணி, இப்ப நான் கலர்னு இதுல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்ப நான் கலர் இது கொடுக்கலாம் கண்டெய்னருக்கு, ஒயிட் 54 கொடுக்குறேன். இந்த 54ன்றது பாத்தீங்கன்னா ஒபாசிட்டி தான். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தி ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்னு கிரியேட் ஆயிருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னரோட யூஸ். எனக்கு இப்ப இந்த பாக்ஸுக்கும் டெக்ஸ்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறேன். ரொம்ப பாக்ஸ் வந்து டெக்ஸ்ட் டச் பண்ணிருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்னா பேடிங்னு சொல்லிட்டு ஒரு விஜெட் இருக்கு. டெக்ஸ்ட் நீங்க எப்படி டெக்ஸ்ட் விஜெட் கிளிக் பண்ணிட்டு இந்த பல்ப் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா ராப் வித் பேடிங்னு சொல்லிட்டு இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஜிட் வந்து பேடிங் விஜிட் வந்து கிரியேட் ஆயிடும். அதுக்குள்ள பேடிங் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் சுத்தி வேணும்ன்றத இந்த மாதிரி நீங்க எட்ஜ் இன்செர்ட் டாட் ஆல்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லா சைடும் ஆல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சைட்லயும் வந்து ஸ்பேஸ் ஆட் பண்ணும். இப்ப சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. இதுவே ஆளுக்கு பதில சிமெட்ரிக்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த சிமெட்ரிக் பாத்தீங்கன்னா வெர்டிக்கல் ஹரிசாண்டல் சொல்லி கொடுக்க முடியும். வெர்டிக்கல்னா வெர்டிக்கல் சைட்ல மட்டும் உங்களுக்கு 8 ஸ்பேஸ் போதும் வேணும், ஹரிசாண்டல்ல எனக்கு 20 ஸ்பேஸ் வேணும். இப்ப பாத்தீங்கன்னா வெர்டிக்கல்ல 8 தான் இருக்கு மேலையும் தெரியும், ஹரிசாண்டல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய இருக்கு 20. சிமெட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களால இந்த மாதிரி கொடுத்துக்க முடியும். அது இல்லாம அதை கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு டாட் ஒன்லின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 4 சைட்ஸ்க்கும் நீங்க டிஃபரெண்ட் டிஃபரெண்டா கொடுத்துக்கலாம். லெப்ட்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ரைட்னு சொல்லிட்டு கொடுக்கணும், ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நீங்க பிரிச்சு பிரிச்சு 4 சைடுக்கும் தனித்தனியா கொடுத்துக்கலாம். எனக்கு இப்ப சிமெட்ரிக்கே ஓகே, சிமெட்ரிக்கே நான் வச்சுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரி எனக்கு கீழே இமெயில் ஐடியும் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இமெயில் ஐடி ஷோ பண்றதுக்கு இந்த கோடை நான் அப்படியே திரும்ப காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நான் இங்க வந்து இமெயில் ஐடியும் நான் கொடுக்கலாம். இப்படி நான் சேம் கோட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் எனக்கு ஒரே ரிசல்ட் தான் வரப்போகுது. ஆனா இப்படி பண்ணக்குள்ள என்ன ப்ராப்ளம் வரும்னா, இப்ப நீங்க இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த ஒயிட்டுக்கு பதிலாக நீங்க வேற கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணுனா இந்த இடத்துல ஒரு அடி சேஞ்ச் பண்ணும், இந்த இடத்துல வந்து ஒரு அடி சேஞ்ச் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல ரெண்டு இடத்துல தான் நீங்க அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் யூஸ் பண்றீங்க. அதனால இது வந்து சின்னதா ஒரு ஆப் தான் பண்ணிருக்கோம் நம்ம, அதனால ரெண்டு இடத்துல தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஈஸியா நீங்க மாத்திடலாம், ரெண்டு இடத்துல தானே மாத்திடலாம்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் வந்து நீங்க நிறைய ஸ்கிரீன்ஸ்ல ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்போ வந்து கிளைண்ட் வந்து உங்களுக்கு ஒயிட் கலருக்கு பதில ரெட் கலர்ல சேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்றாங்கன்னா நீங்க ப்ராஜெக்ட்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்களோ எல்லா இடத்துலயும் தேடி நீங்க மாத்துற மாதிரி இருக்கும். அதுக்கு பதில நீங்க ஒரு மெத்தடா தனியா நீங்க எழுதிட்டீங்கன்னா நீங்க ஒரே டைம்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மெத்தட்ஸ் பத்தி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் முன்னாடி வீடியோல. இப்ப நான் இது வந்து மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்ப இந்த பாயிண்ட் தான் நமக்கு இப்ப தேவை. இந்த பாட் நான் கட் பண்ணிக்கிறேன். டம்மி ஸ்கிரீன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வச்சு ஆனா இம்போர்ட் வந்து ரிமூவ் ஆகல, அதை ரிமூவ் பண்ணிட்டு வந்து எரர் கட்டுது. இப்ப வந்து நான் ஒரு கேப் பாக்ஸ் சொல்லிட்டு ஒரு மெத்தட் கொடுக்குறேன், பாக்ஸ் ஷேப்ல இருக்குல்ல, அதனால நான் கேப் பாக்ஸ் நேம் வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜெட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும், இந்த கண்டெய்னரை ரிட்டர்ன் பண்ணும். இப்ப இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு டைனமிக்கா தான் வேணும், அதனால இந்த டெக்ஸ்ட் வந்து நான் மெத்தட் குள்ள பாஸ் பண்ணிக்கிறேன். டைட்டில்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் இந்த விஜெட் குள்ள நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கெட் பாக்ஸ் என்ற மெத்தட் கால் பண்ணிட்டு நான் போன் நம்பர் மட்டும் ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணா போதும். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இமெயில் ஐடியை மட்டும் நான் ஸ்ட்ரிங்ல பாஸ் பண்ணா போதும். இப்ப பாத்தீங்கன்னா ரன் பண்ணிட்டேன், எனக்கு அவுட்புட் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனா இப்ப பாருங்க கோட் வந்து எவ்வளவு சிம்பிளா மாறி இருக்குன்ட்டு. முன்னாடி இந்த இடத்துல ஒரு 7 லைன்ஸ் கோடு இருந்துச்சு, கீழே இங்க ஒரு 7 லைன்ஸ் கோடு இருந்துச்சு. இப்ப கோட் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க சிம்பிளா கோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப உங்களை கலரை சேஞ்ச் பண்ண சொன்னாலும் இந்த ஒரே இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ணா போதும், உங்களுக்கு ரெண்டு பேஸ்லயுமே மாறிடும். இப்ப நான் பிங்க் ஆக்சன்ட் சொல்லி சேஞ்ச் பண்றேன், ரெண்டு இடத்துலயும் பாத்தீங்கன்னா எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு கலர். இதுக்குதான் பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மறுபடியும் நான் ஒயிட் கலருக்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சார்.
இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். நம்ம வந்து ப்ரொஃபைல ஒரு ஐடி கார்டு ஆப் வந்து நம்ம பில்ட் பண்ணியாச்சு பேசிக்கா. இது வந்து உங்களுக்கு உங்களோட ஐடி கார்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதுக்கேத்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் சேஞ்ச் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஜிட்ஸ உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர் இதெல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோல வந்து மெத்தட் வச்சு கோட் சிம்பிளிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். நெக்ஸ்ட் வீடியோல கிளாஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப் வந்து இது. இதை நீங்க இன்னும் நல்லா டிசைன் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. டிசைன் பண்ணிட்டு நான் எனக்கு நீங்க ஷோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வீக்லெட் ஃபவுண்டேஷன் இன்ஸ்டாகிராம் பேஜை டேக் பண்ணி நீங்க போஸ்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா செக் பண்றேன். பை.